Hi, hello, vanakkam, naunga, nandita shweta pesra. Na, Sachin. For more entertainment, please visit www.surinfm.in. நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப கியூட்டான ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகா, ரொம்ப பாக்கிறதுக்கே வந்து கப்பல் கோல்ஸ்டா, ஹேஷ்டாக் கப்பல் கோல்ஸ்டா அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நயன்தாராவோட நெக்ஸ்ட் படம் கோலமாவு கோகிலா, கொக்கோ அப்படின்னு செல்லமா கூப்பிடுறாங்க. ஸோ இந்த படத்தோட டிரெக்டர் நெல்சன் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டிரெக்டர் அனிருத் ரவிச்சந்திரன். விக்னேஷ்வன் நயன்தாரா கியூட் பேர்லாம் சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி சொல்றியே என்ன 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 அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஒரு சூப்பரான பதில் இப்போ நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நயன்தாராவோட இந்த கோலமாவு கோகிலா படத்துல அடுத்ததா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டை எழுதினது விக்னேஷ் இவனே தான். சோ தமிழ் சினிமாலேயே ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களுக்கு செல்லமா தமிழ்ல வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. சோ இவங்க நெக்ஸ்டா இயக்குனர் நெல்சனோட சேர்ந்து கோலமாவு கோகிலா அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துல அனிருத் ரவிச்சந்திரன் தான் இசையமைப்பாளர். இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் பாடல் எடுத்துப்போம். அனிருத்தோட இசையில எதுவரையோ அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டுக்கான இன்ட்ரோ வீடியோ மார்ச் மாசம் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. விவேக் அண்ட் கௌதம் மேனன் சேர்ந்து எழுதின இந்த பாட்டு, ஷான் ரோலன் பாட நடுல நடுல வர வரிகள் எல்லாம் கௌதம் மேனன் பேசியிருப்பாரு. சோ அதுக்கு அடுத்ததா வந்த பாட்டு தான் கல்யாண வயசு சாங். ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு சாங், பாப்புலரான ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாட்டை எழுதினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஹீரோ இன் தமிழ் இண்டஸ்ட்ரி சிவகார்த்திகேயன், அவர் தான் இந்த பாட்டை எழுதினாரு. சோ இந்த பாட்டை பாடினது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள். இந்த பாட்டும் இணையதளத்துல பயங்கரமான ஒரு ஹிட் இல்லையா. சோ அடுத்ததா இப்ப இந்த படத்தோட தேர்ட் சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ஒரே ஒரு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட தொடக்கம். சோ இந்த பாட்டை விக்னேஷ் சிவன் தான் ஆசை ஆசையா எழுதியிருக்காரு. சோ அவரே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிட்டர் ஸ்வீட் லவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த பாட்டை. ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, ஒரு அடி கூட தாங்காது. அதே மாதிரி லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படிங்கறது எந்த வித மாற்றமும் இல்ல. ஹாப்பியா இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ரொம்ப ஒரு கியூட்டான காதல் பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து போயிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பாட்டு விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு. கல்யாண வயசு சாங்குக்கே விக்னேஷ் சிவன் வேற லெவல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. கரெக்டான டைம்ல வெளியான ஒரு பாடல் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த படத்துல இந்த ஒரு பாட்டை எழுதியிருக்காரு. இது கண்டிப்பாவே படத்துக்காக பாட்டா எழுதுனதா இல்ல மனசுல இருந்து நயன்தாராக்கு லவ் லெட்டரா எழுதுனதான்னு தெரியல. சோ ஃபைனலா இது உங்களுக்கான க்வெஸ்சன். கோலமாவு கோகிலா ஆல்பம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க.